யூடியூப் நேயர்களுக்கு கவிதா டெய்லரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து உங்களுக்கு பிளே ஓபன் தான் நான் சொல்லி தரப்போறேன். இப்ப இந்த பிளே ஓபன்ல வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பட்டன் வச்சு தைக்கிற மாதிரி. இப்ப இதுல வந்து உங்களுக்கு ஜிப்பு வச்சு எப்படி தைக்கிறது பிளே ஓபன்ல அப்படின்றத அந்த டவுசர்ல தைக்கிறத நான் போட்டு சொல்லி தரப்போறேன். இப்ப இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு ஜிப்பு வச்சு தைக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். வலது இடது உள்ள ஓட்ட உள்ள சிங்கிள் ஃபுட் வந்து நமக்கு ரெண்டு தேவைப்படும். இப்ப இதை ரெண்டையும் எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு ஜிப்பு, இது வந்து நம்ம தேவையான அளவு, நம்ம நீங்கள் கடையில் அளவு தகுந்த மாதிரியும் நம்ம இருக்குது, நீங்கள் தேவையான அளவு பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி கூட இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வெட்டுறதுன்றதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இதை வாங்க போவோம். இப்போ இதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டவுசரில் நமக்கு ஓப்பன் பீஸ் இப்போ வெட்டணும். இப்போ ஓப்பன் பீஸோட நீளத்தை ஒரு 5 இன்ச் வச்சுக்குவோம். நீங்கள் 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி முதல் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு கரெக்டாக அந்த அளவுக்கு வெட்டிக்கோங்க. அரை இன்ச்சுக்கு இப்போ வெட்டிக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபுட் வந்து நம்ம இடது பக்கம் ஓட்ட உள்ளதை நம்ம மாற்றிக்கிறணும். இப்போ இதை பாருங்க, நம்ம ஃபுட்டு வந்து மாற்றிட்டேன். இடது பக்கம் இருக்க ஓட்டம் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஜிப்பை வந்து வெட்டணும். ஜிப்பை வந்து இந்த அளவுக்கு நம்ம ஓப்பன் பீஸ் எவ்வளவு இந்த இடத்த வெட்டியிருக்கோமோ அந்த அளவுக்கு நீளம் இந்த இதோட வச்சுக்கோங்க. இங்கே இந்த கம்பி இருக்கு பாருங்க, இந்த கம்பி வந்து கீழே வந்து நமக்கு இந்த ஜிப்பு வந்து இழுத்து வராமல் இருக்கிறதுக்காக இந்த காடி இருக்குது. இந்த காடியை வந்து நம்ம இதையும் சேர்த்து இந்த கீழே இருக்க அந்த பிளைனையும் சேர்த்து தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணணும். இந்த இடத்த இந்த அளவுக்கு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படி இது பண்ணிக்கோங்க. ரன்னரை வந்து இழுத்து விட்டுக்கோங்க மேலே வரைக்கும். இழுத்து விட்டுட்டு இப்போ இந்த இடத்துட்ட நீங்கள் இதுக்கு நேராக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மார்க் பண்ண உடனேயும் இந்த இதை இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் மறந்து அதை அதோடு சேர்த்து வெட்டிடக்கூடாது. இப்படி இழுத்து இது அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதை வெட்டிடுங்க பார்த்தீங்களா. இப்போ இதை நீங்கள் தச்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம இதை வந்து வேகமாக இழுத்துடக்கூடாது. கரெக்டாக நம்ம இழுத்துட்டோம்னா வெளியே வந்துடும். அதனால் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். இந்த இடத்துட்டே கீழே இப்படி வச்சுக்கோங்க. நல்லா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து சரியில்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் முதையே வந்து வேற எதுவும் மாற்றிக்கிறணும். தச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்த விட்டு வெளியே வராமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி இதில் வலது இடதுன்னு போட்டுக்கோங்க. இப்போ இந்த வலது பக்கத்துக்கு நான் உங்களுக்கு தைக்க போகிறேன் மொதல். இப்போ இந்த பாருங்க, இந்த பீஸை இப்போ இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி நம்ம வச்சு தைக்க போகிறோம் பாருங்க, இந்த பீஸை இப்படி வச்சுக்கறணும். இந்த ரன்னர் இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பி இந்த பீஸ் மேலே இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துட்ட கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இதை இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த இடத்துட்ட இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த அரை இன்ச்சில் தான் நம்ம அடிச்சுட்டு வர போகிறோம். நீங்கள் அடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கீழே இந்த ரன்னரை வந்து கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க. இங்கே அடிச்சுட்டு வர்றப்பவும் நீங்கள் அப்படி லைட்டாக தூக்கி விட்டுட்டு இந்த ரன்னரை கொஞ்சம் மெதுவாக இழுத்து விட்டுக்கறணும். நீங்கள் சர்ன்னு வேகமாக இழுத்தீங்கன்னா வேலையே வந்துடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். இழுக்கிறப்ப கொஞ்சம் மெதுவாகவே இழுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் இந்த ப்ரெஷர் அப்படியே லைட்டாக அப்படி வச்சுக்கிட்டு முதல் ப்ரெஷர் அப்படியே லைட்டாக தூக்குன மாதிரி வச்சுட்டு நான் இந்த ரன்னரை வெளியே தள்ளிட்டேன். தள்ளினதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஷர் அப்படி போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த அந்த பல்லும் இதாக இருக்கு பாருங்க, இந்த பல்லு இந்த தையல் கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த தையல்கிட்ட கரெக்டாக இருக்கணும் அந்த கட்டிங்கும் அதுவும். உங்களுக்கு அதுக்காக தான் நான் வேறு வேறு ஜிப்பு கலர் வேறு நூல் வேறு நூலாக போட்டிருக்கேன். கலர்லாம் உங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் இதை பார்த்துக்கோங்க. இந்த கட்டிங் வந்திருக்கு. இந்த பல்லு வந்து கரெக்டாக கட்டிங்க்கு வெளியே இருக்கணும். இந்த அந்த கட்டிங்க்கு வெளியே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கட்டிங்க்கு கரெக்டா பாருங்க, வெளியே இருக்கு பாருங்க. இந்த பல்லு இங்க வெளியே இருக்கு. இப்ப
இப்போ இந்த பீஸ் வந்து நம்ம அடிச்சு வர்றப்ப சரியா வரும் உங்களுக்கு. இந்த பீஸ் பாருங்க ஒட்டின மாதிரி இருக்கான்னு பாருங்க. ஒட்டின மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி இருக்குன்னா நீங்க மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கறலாம். கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு பாதி தூரம் வர்றப்பவும் நீங்க ப்ரெஷர் அப்படி தூக்கிட்டீங்கன்னா இந்த ஊசியை இப்படி மேல தூக்கிக்கோங்க. இந்த இதை அப்படி இழுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊசி இறக்குங்க. நீங்க அடிச்சுட்டு வர்றப்ப இந்த இரும்புல மட்டும் பற்றாம, இந்த இடத்துல காடி இருக்கு பாருங்க, இந்த இரும்புல பற்றாம நீங்க அடிங்க. இதை இப்படி திருப்பிக்கோங்க. இந்த பிசரை வந்து பிசர்லயே அடி விழுந்துடாம பாத்துக்கோங்க. இந்த பகுதி அடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பீஸ் கொடுக்கணும். கீழே வந்து நம்ம இப்படியே விட முடியாது. இதுக்கு பீஸ் கொடுத்து நம்ம இந்த இடத்துல வர்ற மாதிரி நம்ம வைக்கணும். இப்ப அந்த பீஸ் வந்து நம்ம வெட்டியிருக்கோம் பாருங்க. ரெண்டு இன்ச் அகலத்துல நாலு பீஸ் நான் வெட்டியிருக்கேன். நீளம் வந்து உங்களுக்கு இதோட நீளம், நம்ம திறப்போட நீளம். திறப்பு நீளம் எவ்வளவு சொல்லியிருக்கோம், அஞ்சு வச்சிருக்கோம். அஞ்சோட தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கோங்க. தையலுக்கு அரை இன்ச்சு நம்ம மடிச்சடிப்போம் பாருங்க. அதுக்காக தையலுக்கு அரை இன்ச்சு விட்டுட்டு ஒரு வளைவு கட்டிங் மட்டும் ஒரு வளைவா போட்டுக்கோங்க. நாலு பீஸ் கரெக்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துக்குவோம். கால் இஞ்சி தையலுக்கு விட்டு கரெக்டா அந்த வளையற இடத்துல கொஞ்சம் கவனமா அடிச்சுக்கலாம். ஒரு கட்டிங் போட்டுக்கோங்க. கட்டிங் போட்டோம்னா தான் நல்லா வளைஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு அம்கடி போட்டுக்கோங்க. இப்ப இந்த பீஸ இது மேல வைங்க. இது மேல வச்சு இந்த பீஸ இந்த கட்டிங்க இப்படி மடிச்சு வச்சுக்கோங்க. மடிச்சு வச்சு இந்த இடம் கரெக்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இந்த சென்டர் இந்த இடத்துல இந்த பீஸ் இருக்க மாதிரி இங்க மேல இருந்து இப்ப எப்பயும் போல அதே மாதிரி அடிச்சுட்டு வாங்க. நம்ம ஜிப்ப எப்படி வச்சோமோ அதே மாதிரிதான் பீஸையும் வச்சு அடிக்கணும். அந்த பீஸ் எப்படி அடிக்கிறப்ப நம்ம ஜிப்பு வச்சு அடிக்கிறப்ப நம்ம இழுத்து விட்டோமோ அதே மாதிரி இதை இழுத்து விட்டுக்கோங்க. நீங்க ஊசியையும் மேல தூக்கினாதான் அந்த இது உங்களுக்கு மேல ஏறி வரும். மெதுவா இழுங்க, கொஞ்சம் வேகமா இழுத்துறாதீங்க. இழுத்தோம்னா சல்லுன்னு மேல ஏறிடும், கலந்து வந்துடும் வெளியே. பாருங்க இந்த பீஸ் வந்து அடியில வந்து இந்த பீஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்ப இந்த பீஸ் கொடுத்தாச்சு. இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு அம்கடி போடணும். இப்ப அம்கடி போடுறப்ப நம்ம இந்த ஃபுட்டை வச்சு நம்ம அம்கடி போட முடியாது. நம்ம இந்த ஃபுட்டை வச்சுக்குவோம். இது வந்து வலது பக்கம் ஓட்டம் உள்ளது. இப்ப நான் வலது இது மாட்டியாச்சு, வலது ஓட்ட பக்கம் இருக்கதை மாட்டியாச்சு. இப்ப இதை பாருங்களேன், இந்த இதை கரெக்டா இந்த ஓரத்துல அடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கு பாருங்க. இந்த ஓட்ட இப்ப இதை அடிச்சுட்டு வந்துடலாம். இடம் வந்தோடனே லைட்டா இலையாடி விட்டுருங்க. இலையாடிட்டு எடுத்துருங்க. இப்போ ஒரு பக்கம் முடிச்சிட்டோம், நம்ம வலது பக்கம் முடிச்சிட்டோம். இப்போ இடது பக்கத்துக்கு நம்ம அடிக்கணும். இது இடது பக்கத்துக்குள்ளது. இந்த பீஸையும் இதே மாதிரி வளைவு இந்த வளைவான இடத்த நீங்க அடிச்சு வச்சுக்கோங்க. இதை அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு அப்படியேவும் அம்கடி போட்டுருங்க. பாருங்க இத அடிச்சிட்டோம். இப்ப இந்த பீஸ இது மேல வைங்க. பாருங்க இந்த பீஸ் கரெக்டா இந்த கட்டிங் மறையற இடத்துல இதை இப்படி வச்சுக்கோங்க.
இந்த பிசரை இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துல இருந்து அடிங்க. அந்த கட்டிங் விழுந்துருக்கு பாருங்க, அந்த கட்டிங்ல இருந்து கரெக்டாக அந்த ஊசியை கரெக்டாக வச்சுக்கோங்க. அடிச்சாச்சு, பிசர்லாம் உடனே உடனே வெட்டிருங்க. அந்த இடத்துக்கிட்டலாம் இந்த பீஸ் பூரா இப்படி உள்ள போயிரும். இருக்காருங்க, இந்த பீஸ் வந்து இப்படி உள்ள வந்துடும். இப்போ இதில் ஒரு அம்கடி போட்டுக்கரலாம். இந்த பீஸை இங்கே திருப்பி வச்சுருக்கோம். திருப்பி வச்சு இந்த இதை நீங்கள் இப்படி திருப்பிக்கோங்க. எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த கட்டிங் பீஸ் வந்து கீழே இருக்கிறது நம்ம பார்வைக்கே மேலே மடிஞ்சு வர்ற மாதிரி வைக்கணும். நம்ம அடியில் வச்சுட்டு நம்ம மடித்தோம்னா தையல் வந்து அது மேலே பட்டுரும். அதனால் நூல் வந்து படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நம்ம அடிச்சுட்டு வர நூல் வந்து அது மேலே போய் பட்டுறக்கூடாது. இப்போ இதை பாருங்கள், எதுவுமே தையல் படலை அந்த கட்டிங்க்கு. இதை பாருங்கள், நம்ம இடது பக்கம் நம்ம அடித்து முடிச்சிட்டோம். இப்போ அடித்து முடித்ததை இந்த பீஸை வலது பக்கத்தோடு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதை பாருங்கள், இந்த பீஸை அப்படி தூக்கி மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கீழ் பகுதி இந்த பாருங்கள், இந்த கட்டிங் இடத்த கரெக்டாக அந்த கட்டிங் பண்ண இடம் இந்த இடம் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு நம்ம தையல் போடணும். இப்போ நமக்கு தையல் வந்து இந்த இடத்துக்கிட்ட இருந்து வரணும். அதனால் நம்ம வந்து இது வந்து வலது பக்கத்துக்கு இருக்குது, நம்ம இடது பக்கத்துக்கு மாற்றிக்கிறலாம். இப்போ பாருங்கள், நான் இடது பக்கம் துவாரத்துக்கு நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ இந்த பீஸை வச்சு கரெக்டாக இந்த இடத்துல இருந்து தையல் பிடிச்சிக்கோங்க. இந்த கட்டிங் இருக்குது பாருங்கள், இந்த கட்டிங் துணியை கரெக்டாக எந்த இடம் கட்டிங் ஆகிருக்கோ அந்த கட்டிங் அளவுக்கு கரெக்டாக வச்சு நீங்கள் அடிச்சிடணும். கொஞ்சம் பீஸ் கூட நமக்கு அங்கே நின்றக்கூடாது, நின்றுச்சுன்னா அந்த இடம் கிளிய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக அந்த இடத்த நீங்கள் பிடிச்சி அடிச்சிருங்க. நம்ம அரைஞ்சி விட்டோம் பாருங்க, அந்த அளவுக்கு நீங்க அடிச்சிருங்க. அரைஞ்சி தையலுக்கு விட்ட அளவுக்கு நம்ம அடிச்சிருக்கோம். இதை பாருங்க, கரெக்டா இந்த இடம் மறைஞ்சிருச்சு பாருங்க. எந்த கட்டிங்குமே தெரியல பாருங்களே. இப்ப இந்த பீஸ் கரெக்டா வந்திருக்கு பாருங்க, பாருங்க கரெக்டா வந்திருக்கு. இதுவும் இப்படியே மறையுது. இப்ப இது மேல தையல் போடலாம். இப்ப ரெண்டு மூணு தையல் இங்க போட்டுக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். நல்லா ரெண்டு மூணு தடவை தையல் போட்டோம்னாதான் நல்லா அந்த கீழ்பகுதி பிள்ளைகளுக்கு அடிக்கடி கிளியிற பகுதி, அதனால கொஞ்சம் நல்லா அந்த இடத்துல தையல் போட்டுக்கோங்க. இந்த இடம் வரப்ப இன்னும் மைன்யூட்டா அந்த இடத்த நல்லா அடிச்சுங்க. இந்த இடத்த இன்னொரு தடவை தையல் போட்டுக்கோங்க. கிளியிற இடத்துல மூணு தையல் போட்டு விட்டோம்னா நல்லது. நீங்க பேண்ட்டு இதெல்லாம் அடிக்கிறப்ப, டவுசர் இதெல்லாம் அடிக்கிறப்ப நீங்க அதுக்குன்னே தனியா நூல் இருக்கு, அந்த நூல் வாங்கி நீங்க அடிச்சுக்கோங்க. ஜாக்கெட்டுக்கு வச்சுருக்க நூல் நீங்க அடிக்க வேண்டாம். பழகிறப்ப நீங்கள் எதனால் வச்சு பழகிக்கோங்க. ஆனால் அடிக்கிறப்ப நீங்கள் அதை நூல் வந்து அதை கேட்டு பேண்ட் நூல்னே தனியாக கே இருக்குது, அதை வாங்கி நீங்கள் அடிச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இந்த இடம் நல்லா நீட்டாக வந்திருக்கு பாருங்களே. எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு எந்த ஒரு நம்ம இந்த வெட்டினது எதுவுமே தெரில பாருங்கள். இடது பக்கம் இருக்க ஜிப்பை வந்து நம்ம அடிக்கணும். அடிக்கிறப்ப நம்ம வந்து இந்த டவுசரோட ஹைட்டு வந்து ஏற்றி இறக்கி வந்துடாமல் பார்த்துக்கோங்க. இப்படி ஏற்றியும் வந்துடக்கூடாது, இறக்கியும் வந்துடக்கூடாது, இப்படி ஏற்றியும் போயிடக்கூடாது. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்க மாதிரி உயரத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜிப்பு கிட்ட வாங்க. இப்போ இந்த ஜிப்பு கிட்ட இந்த பீஸு, இப்போ இந்த பீஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த பீஸ்லேருந்து ஒரு அரை இன்ச்சு இந்த இப்படி ஒரு அரை இன்ச்சு இல்லை முக்கால் இன்ச்சுக்கு கூட நீங்கள் வச்சுக்கரலாம். அப்போ தான் இந்த பீஸ் வந்து இப்படி உள்ளே அடங்கி வரும். உங்களுக்கு இந்த பீஸ் வந்து இப்படி க்ளோஸ் ஆகி வரும், இந்த இடத்துட்ட இப்படி க்ளோஸ் ஆகி வரும். நம்ம ஒட்டி இந்த இடத்துட்ட ஒட்டி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த ரன்னரை வந்து இப்படி ஒட்டி வச்சிட்டோம்னா இப்படி இந்த ஜிப்பு வந்து இப்படி வெளியே தெரியும். இந்த இருக்க பாருங்க, இப்போ தெரியுது பாருங்களேன் இந்த பல்லு. இந்த பல்லு தெரியாமல் இருக்கணும்னா நம்ம இந்த பீஸோட இந்த அளவை வந்து நம்ம கூட்டிக்கிறணும். நம்ம எவ்வளோ காலம் கூட்டுறோமோ அதுக்காக ரொம்ப கூட்டினாலும் இந்த இடத்துட்ட வந்து அசிங்கமாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்தளவுக்கும் கூட்டிடக்கூடாது, ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த ஹைட்டையும் பார்த்துக்கறணும், இந்த அகலத்தையும் ஒரு ரொம்ப அதிகரிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ தள்ளிக்கிட்டோம். இப்போ தள்ளுறப்ப இந்த பீஸ் இந்த மேலே இப்படி அடி பீஸ் வந்து இப்படி இருக்கும், வலது பீஸோட உள் பகுதி இருக்கு பாருங்கள் இது இப்படி இருக்கும். இதை நம்ம இப்படி திருப்பிக்கிறணும். அடிக்கிறப்ப திருப்பிட்டு இப்போ இந்த பீஸை பிடிச்சி கரெக்டாக இதை வச்சுக்கோங்க. ஹைட் ரெண்டும் ஒன்று போல் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்களேன் கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்க.
இந்த இடமும் நல்லா நீட்டா இருக்குது. இப்ப இது க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்க. இப்ப நீங்க இந்த பீஸ வந்து இது மேல அப்படியே வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு ரவுண்டா அப்படி கட்டிங் ஒரு தையல் போட்டுக்கோங்க. நீங்க இந்த இடத்துல இந்த பீஸ் அடி பீஸும் இந்த வளைச்சு நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம் பாருங்க, இந்த பீஸோட வளைவு இருக்கு பாருங்க, இதுக்கு ஏத்த மாதிரியே நீங்க தையல் போட்டுக்கறணும். இங்க மேல இங்க போட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸ்ல இப்படியே அமுக்கடி. இந்த பீஸ் இந்த பீஸை இங்க திருப்பி வச்சுக்கிட்டு இந்த பிசுறு வந்து இங்கதான் இருக்குது. இந்த பிசுறு இப்படி வச்சுட்டு இந்த பிசுறுக்கு மேல இப்படி வச்சு இதுல அப்படியே ஒரு அமுக்கடி, இங்க இருந்து இப்படியே அமுக்கடி போட்டு வந்துருங்க. இப்ப தையல் நிறைய இல்லாம உங்களுக்கு பினிஷிங் வந்து பார்க்க அழகா இருக்கும் உங்களுக்கு. இப்ப நம்ம இந்த வேலை செய்யறப்பெல்லாம் இந்த பீஸ் வந்து இந்த அடி பீஸ் இருக்கு பாருங்க, இப்படி இருக்கு பாருங்க, இந்த பீஸ் வந்து இங்க இருக்குது. இப்ப நான் இதை அடிச்சுட்டு வர்றப்ப இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் வர்றப்ப இந்த பீஸ் இப்படித்தான் திருப்பி வச்சிருக்கணும். நான் இந்த இடம் வந்த உடனேயும் இந்த பீஸ வந்து இப்படி திருப்பிடுவேன். இந்த பீஸ் இப்படி திருப்பிட்டு ரெண்டே சேர்த்து வச்சு இந்த இடத்துல இப்படி ஒரு முக்கோண தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு வந்துடணும் நம்ம அமுக்க தையலுக்கு பாருங்க. அது வரைக்கும் இந்த பீஸ இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. அடியில துணி இருக்கணும், அதனாலதான் முதைய நீங்க வந்து துணி இருக்க இடத்துல இருந்து உங்களுக்கு நான் இந்த தையல் போட சொல்லியிருக்கேன். முதைய செக் பண்ணிட்டு நம்ம ஒரு வரைஞ்சி வச்சுக்கறணும். நீங்க வந்து வரைஞ்சுக்கோங்க பழகிற வரைக்கும், இல்லைன்னா கணம் தெரியறத வச்சே நம்ம அடிச்சிடலாம். நீங்க அடிச்சுட்டு இருக்கப்ப அந்த கணம் தெரியும் உங்களுக்கு, பீஸ் இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் அதை வச்சே நீங்க அடிச்சுட்டு வரலாம். இந்த இரும்புல வந்து நீங்க எக்காரணம் கொண்டும் உங்க ஊசியை வந்து உளுந்துடாம பாத்துக்கோங்க. இப்ப நம்ம இதுக்கு கீழே இந்த பாருங்க, இந்த பீஸ் இங்க மேலதான் இருக்குது. நம்ம இதுக்கு கீழே தான் நம்ம அடிக்க போறோம். நம்ம அடிச்சுட்டு மேல வர்றப்ப இந்த இடத்துக்கிட்ட நம்ம எப்பயுமே போயிடக்கூடாது. இவ்வளவு தூரம் வந்து அப்படியே இங்க திருப்பி இப்படி கொண்டு வந்துடணும். இப்ப இந்த இடத்துல வந்துட்டோம் பாருங்க. இங்க வந்த உடனேயும் நீங்க இந்த பீஸ வந்து இப்படி திருப்பிக்கோங்க. இந்த அடி பீஸ் இருக்கு பாருங்க, இந்த வலது பக்கத்தோட பீஸ் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இதை தூக்கிட்டு இந்த ஊசியையும் இப்படி தூக்கிடுங்க. தூக்கிட்டு இந்த பீஸ் அப்படியேவும் கீழே வரைக்கும் இப்படி கொண்டு வந்துருங்க. இந்த கீழே கொண்டு வந்துருக்கேன் பாருங்க, இந்த இப்படி தூக்கி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பாருங்க, இப்படி திருப்பி வச்சுட்டேன். திருப்பிட்டு இப்படியே போட்டுக்கோங்க. போட்டீங்கன்னா இந்த ஊசியை வந்து தையல் மாறாம அப்படியே மறுபடியும் அதே இடத்துல ஊசியை நம்ம இறக்கிடலாம். இப்போ இறக்கிட்டோம். இந்த இடத்துல அப்படி ஆடிங்க. இந்த இடம் பார்க்க ஃபினிஷிங் பார்க்க அழகா இருக்கணும். இந்த இடத்துல அப்படி அடிச்சுட்டு அந்த இரும்புல பற்றாம மறுபடியும் இப்படி கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு மறுபடியும் அதே தையல்லே வந்துருங்க. கீழே வந்துட்டு இப்ப இந்த பிசுறு வந்து இந்த பிசுறு இங்க திரும்பி இருக்கான்னு பாத்துக்கோங்க. பார்த்துட்டு இப்படி அமுக்கடி போட்டுருங்க. அமுக்கடி போறப்ப துணி சுருங்கிடாம கவனமா அடிச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி வச்சு அடிக்கணும், ஏன்னா வளைவான இடத்துல நம்ம அடிக்கிறோம். இதை பாருங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம தையல் போடுற வரைக்கும் இந்த ஜிப்பை வந்து நம்ம டவுக்குன்னு இழுத்துறக்கூடாது. இங்கே இருக்க பிசுறெல்லாம் வெட்டிடுங்க. நூலோட நூல் வந்து தெரியக்கூடாது. இப்போ இதை பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு தையல் வேணால் போட்டுக்கோங்க. பாருங்க தையல் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரன்னர் வந்து உரி வராமல் இருக்கும். நீங்கள் தச்சு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அதை போட்டு வச்சுக்கோங்க தையல். இப்படி அடிச்சு இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸோட அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கனால உங்களுக்கு அது கலண்டு வராமல் கொஞ்சம் இந்த ரன்னர் வந்து வெளியே வராமல் பார்த்துக்கறலாம். நீங்கள் முடிக்கிற வரைக்கும் அப்புறம் பட்டி வச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து அது கலண்டு வராது. இதை பாருங்க, இது வரைக்கும் இழுத்துக்கிட்டோம் பாருங்க. இப்போ இது நல்லா க்ளோஸாகவும் இருக்குது பாருங்க, நல்லா அப்படி மறைஞ்சு வந்திருக்கு பாருங்க. இது பேண்ட்டு டவுசர் இதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கறலாம். இந்த பிளே ஓப்பன் வச்சுக்கறலாம்.
நீங்க வந்து உங்க ட்ரெஸ்ஸோட கலருக்கே நூல் வச்சு அடிச்சுக்கோங்க. ஜிப்புமே வந்து உங்களோட ட்ரெஸ் கலருக்கே நீங்க மேட்சா வாங்கி போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியணுன்றக்காக அடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா தெரியணுன்றக்காக நான் வேற நூலும் அந்த ஜிப்பும் வந்து போட்டிருக்கேன். இதை பாத்துக்கோங்க. தேங்க்யூ நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.